ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். போன வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த நியூ இயர் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் ஏன் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அதுவும் ஏன் ஜனவரி 1st நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு யாருக்காவது க்வெஸ்சன் கேட்கணும்னு தோணியிருக்கா? தோணியிருந்துச்சுன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பழங்காலத்தில் ரோம் மக்கள்ஸ்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் கேலண்டரை வந்து உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்கின கேலண்டரில் 10 மாதங்கள் தான் இருந்துச்சு, அதுவும் மார்ச்லேருந்து டிசம்பர் வரையும். 304 நாட்களுக்கு மட்டும்தான் அவங்க கேலண்டரை வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷங்கள் போக போக அந்த அவங்க உருவாக்கின கேலண்டரும் சீசன்ஸும் வந்து ஒரே மாதிரி இல்லாததுனால நிறைய நியூமரோலஜி அஸ்ட்ராலஜி படி அவங்க ஜனவரி அண்ட் ஃபிப்ரவரியை வந்து ஆட் பண்ணாங்க. அதுவும் எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பருக்கு அப்புறம், ஆஃப்டர் டிசம்பர் தான் ஆட் பண்ணாங்க. அப்போ கூட 1st மந்த் ஆஃப் த இயர் வந்து மார்ச் தான் இருந்துச்சு, அதனால அப்போல்லாம் வந்து மார்ச் 1st தான் வந்து நியூ இயராக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஜனவரி ஃபிப்ரவரி ஆட் பண்ணி கூட கொஞ்சம் மக்கள் நான் வந்து மார்ச் 1st தான் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜனவரி ஃபிப்ரவரியை வந்து கடைசி மாதங்களாக வைக்கக்கூடாது, மொதல் 2 மாதங்களாக ஜனவரி ஃபிப்ரவரியை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாற்றின அப்புறம் கூட பல மக்கள் வந்து ஒத்துக்கலை. நாங்கள் வந்து மார்ச் 1st தான் வந்து நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் வந்து மார்ச் 1st கொஞ்சம் பேர் வந்து ஜனவரி 1st. இதில் புதுசாக யூரோப்பியன் மக்கள்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்துவர் பிறந்தனால தான் நாங்கள் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 25th நியூ இயராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 3 விதங்களாக நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இதை எப்படி மாறுச்சு வருங்காலத்தில் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜூலியர் சீசர் அவர் வந்தார். அவர், நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்கினார். அந்த கேலண்டர் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர் கூட ரொம்ப சிமிலராக இருக்கும். அவர் அந்த கேலண்டரில் என்ன பண்ணார்னா, 12 மாதங்கள் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரையும் வந்து யூஸ் கணிச்சார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, குளோபல் வேர்ல்டு லெவலில் ஜனவரி 1st வந்து நம்ம நியூ இயராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் கூட அதில் வந்து ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சார் ஜார்ஜ் 13. அது என்ன எரர்னா, லீப் இயர் அவர் அந்த கேலண்டரில் ஆட் பண்ணலை. அப்போ வந்து லீப் இயர்ன்ற ஒன்று இருந்ததா அவங்க கண்டுபிடிக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஜார்ஜ் 13 அவர் வந்து 1582 ஆண்டில் இந்த மாதிரி லீப் இயர்ன்ற ஒன்று இருக்குது, அதுதான் வந்து உங்களோட கேலண்டரில் எரராக இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை மாடிஃபை பண்ணி புதுசாக ஒரு கேலண்டரை உருவாக்கினார். அந்த கேலண்டர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கேலண்டர். இதுலேருந்து என்ன தெரியுது, ஜார்ஜ் 13 அவர் தான் வந்து மாடர்ன் கேலண்டர் வந்து உருவாக்கினவர். அது இல்லாமல் ஜனவரி 1st தான் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து ஜூலியர் சீசர். நான் கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் நம்புனீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.